ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம MI 11X அதுக்கப்புறம் MI 11X ப்ரோ இந்த ரெண்டு மாடலோட ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் April 23 அன்றைக்கி MI 11 Ultra லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா MI X Series, அதாவது இந்த ரெண்டு மாடல் MI 11X அதுக்கப்புறம் MI 11X Pro லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அது இல்லாமல் கம்பாரிசன் மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டைமென்ஷன் ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சேம் தான் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 163.7 mm, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 76.4 mm, திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.8 mm. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுன்னு சொல்லுவேன், ஏன்னா 7.8 mm தான். வெயிட் பார்த்தீங்கன்னாலே நமக்கு 196 gram தான் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஓஎஸ் Android 11 தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு MIUI 12, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டு தான். இதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.12.5 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அப்கிரேட் வெர்ஷனில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 2.76 mm பின்வால் டிஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா MI 11X, MI 11X Pro இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஓஎஸ் எல்லாமே வந்துட்டு காமன் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே நமக்கு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.67 G4 AMOLED டிஸ்பிளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz, பட் இதனுடைய டச் சாம்பிளின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 360Hz ஃபீல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 pixel, ஃபுல் HD டிஸ்பிளே தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் பிரைட்னஸ் 900 nits இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MEMC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDR 10+, நல்ல ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சூப்பரான கார்னிங் 5th generation கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ராச் அடிச்சிட்டாங்க, இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுடைய ஃபோனுக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDR 10+ MEMC டெக்னாலஜி கொடுத்துருக்குது, ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டு ஃபோனுமே வந்துட்டு ஒரு தரமான டிஸ்பிளே டெக்னாலஜி தான். கேமரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து ரெண்டுமே காமன் தான் கொடுத்துருக்காங்க, 20 MP மெயின் கேமரா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080 pixel உங்களுக்கு 30 FPS. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 720 pixel உங்களுக்கு வந்துட்டு 30 FPS எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ உங்களால் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியும் 720 pixel. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 120 FPS. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா 20 MP செல்ஃபிக்கு வந்து சூப்பராக இருக்கும், ரெண்டுமே காமன் தான். பட் ரியர் கேமரான்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு MI 11X 48 MP மெயின் கேமராவும், பட் MI 11X Pro மெயினாக வந்துட்டு 18 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதுக்கடுத்து 5MP டெலிஃபோட்டோ மேக்ரோ லென்ஸ், ரெண்டு ஃபோனுமே வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு அக்யூரேட்டான ஃபோட்டோ கிளாரிட்டி கொடுக்கும் ரெண்டு மாடலுமே. பட் ரியர் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு MI 11X Pro கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 108 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் நமக்கு MI 11X 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும், பட் MI 11X Pro நமக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சூப்பரான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 FPS சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமன் தான், 4K வீடியோ ரெக்கார்டிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் உங்களுக்கு வந்து 1080 pixel அட் 120 FPS, 240 FPS, 960 FPS. இது ரெண்டுமே வந்து நமக்கு காமனாக தான் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா கேமரான்னு வந்து நமக்கு ரெண்டுமே வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா, அது ரெண்டு தான் மேஜர் சேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MI 11X, MI 11X Pro இந்த ரெண்டு மாடலுமே வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4520 mAh capacity தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 minutes 100% சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராண்டோட கம்பேர் பண்ணாது 50 watts ஈக்குவலாக இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகணும் போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50% வந்து உங்களுக்கு 25 minutes சார்ஜ் ஆகும். இது வந்து ஒரு சூப்பர் டெக்னாலஜி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் சி சார்ஜிங் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள். அடுத்து ப்ரொசஸரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI 11X வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 875G ப்ரொசஸர் சப்போர்ட் பண்ணோம், பட் MI 11X Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 5G ப்ரொசஸர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னா, பட் MI 11X Pro இருக்கிறதுலே வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் 5G ப்ரொசர்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு 650 graphics அதாவது ஆண்ட்ராய்டு 650 graphics ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க MI 11X, பட் அதோட அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து MI 11X Pro
ஆண்ட்ரனோ 660 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையில் வந்து நல்ல ஒரு கேமிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன் குவால்காம் ஏ என்ஜின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு MI 11X ப்ரோவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாத ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அட் டைமில். இந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான டெக்னாலஜி இது உங்களுக்கு வந்து 6th ஜென்ரேஷன் குவால்காம் ஏஞ்சின் கொடுத்துருக்குது. ப்ரொசர் பார்த்தீங்கன்னா நமக்கு MI 11X ப்ரோ தான் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் MI 11X குறைஞ்சது கிடையாது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 870 5G ப்ரொசர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிருக்கு. நீங்கள் MI 11X ப்ரோ இந்த ப்ரொசர் கொடுத்துருக்கனால மற்றபடி வந்து ஆண்ட்ராய்டு 660 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 650 கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி, இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11X மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் MI 11X ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வேரியண்ட்டு தான். MI 11X பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB ஒரு வேரியண்ட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120GB மெமரி ஒரு இன்னொரு வேரியண்ட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 250GB இன்டர்னல் மெமரின்றது தேர்ட் வேரியண்ட்டாகவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 12GB ரேம் ப்ளஸ் 250GB இன்டர்னல் மெமரியாகவும் ஃபோர்த் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MI 11X போல் ஒரே ஒரு வேண்டியது தான், 12GB ரேம் அண்ட் 250GB இன்டெல் மெமரி. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR5 சப்போர்ட் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே UFS 3.1 தான் ஹைஸ்பீட் ஸ்டோரேஜுக்கு. ஸோ LPDDR5ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து டபுள் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக கன்சம்ஷன் பண்ணோம், பட் எஃபிஷியன்சி வந்து டபுள் டைமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 நல்ல ஒரு சூப்பரான டெக்னாலஜி இது. ஒரு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கம்பேர்ட் டு UFS 2 and 2.1. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு MI 11X வேரியண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் MI 11X போல் ஒரே ஒரு வேரியண்ட் தான். பட் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமன் தான். கனெக்டிவிட்டி அண்ட் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு Bluetooth 5.1, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GPS கொடுத்துருக்காங்க இன்பில்ட். நெக்ஸ்ட் வந்து டுவல் சிம் தான் ரெண்டுமே. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே NFC சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்க்ரீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஹேண்ட்லாக்கும் சப்போர்ட் பண்ணோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமன் ஃபீச்சர்ஸ் தான், உங்களுக்கு வந்துட்டு இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டீரியோ டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஃபுல் சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபைடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்செட்டில் கட்டாலும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டில் கட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் குவாலிட்டி எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XX லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டச் ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா பப்ஜியில் ஆடும்போது நீங்கள் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணி ஆடும்போது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் IP50 வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்பிளாஷ் ப்ரூஃப், அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி திடீர்னு கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா எந்த இஷ்யூஸ் இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெயின், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக நீங்கள் வந்து மழையில் நினைஞ்சிச்சு அப்படின்னா இஷ்யூஸ் இல்லை, பட் இதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், டேப் வாட்டர் வந்து நீங்கள் செக் பண்ணாலும் லைட் வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 50 மீட்டர்ஸ் வாட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரில் டிப் பண்ணியிருப்பாங்க, பட் எந்த இஷ்யூஸ் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான IP53 வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் இது கிடையாது, ஒரு 50% எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராட் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராட் ஆப்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்மார்ட் டிவைசஸ் அதை பார்த்தீங்கன்னா டிவி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதுவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து ரெண்டு மாடலுமே காமன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வருவோம். ஸோ ப்ரைஸ்ன்னு வந்து என்னால் வந்து கெஸ்ஸிங் ப்ரைஸ் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. MI 11X பார்த்தீங்கன்னா 4 மாடல்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MI 11X ப்ரோலியம் 12GB ரேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2GB இந்த மாதிரி வந்துட்டு ஒரே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் எனக்கு தெரிஞ்சு 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 23,990 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேபி ரேம் அண்ட் மெமரி பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப் டு 50,000 வரைக்கும் போகும்னு என்னுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலுமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி போனாக்கா February 25 அன்னைக்கு Redmi K40, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Redmi K40 Pro Plus இந்த ரெண்டு மாடல் வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் தான் வந்து நமக்கு ரீபிராண்ட் இந்த நேமில் கொடுக்க போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 99% சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. எனிவே எந்த நேமில் வந்து அந்த MI 11X அண்ட் MI 11X ப்ரோ இந்த மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா Redmi K40 and K40 Pro நமக்கு வராதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த மாடல் நேமில் நமக்கு லான்ச் பண்ணுறதுனால.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ச் அன்றைக்கி தான் டீட்டெயிலாக தெரியும். எனவே உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் ப்ரைஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம லான்ச் அன்றைக்கி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அது இல்லாமல் நான் போகிற எஃபர்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வேஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேஸில் பார்க்கலாம்.